ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சாதாரண ரேஷன் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஹம்புல் ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு ஆர்கானிக் நாட்டு சக்கரம் சேர்க்கறேன் இதுக்கு பதில் நீங்கள் சாதாரண வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதில் எந்த கப்பால் வெள்ளம் அளந்து எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப் வர அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க நான் எடுத்திருக்கிற நாட்டு சக்கரையில் மண் தூசு எதுவுமே கிடையாது அதனால் நான் இதை வடிகட்டலை ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்கிற வெள்ளத்தில் தூசு எதுவும் இருந்ததுன்னா வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்ச உடனே ஒரு முறை வடிகட்டிவிட்டு எடுத்துக்கோங்க வெல்லம் கரைஞ்சதும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய்க்குன்னு எந்த அளவுமே கிடையாதுங்க உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் சேர்த்தா பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததும் இந்த தண்ணியில் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பிக்குன்னு எந்த ஒரு பாகுப்பதமும் கிடையாது எந்த கப்பால் வெள்ளம் அளந்து எடுத்தேனோ அதே கப்பில் ரெண்டு கப் வர அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் சொன்ன அளவுப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவோட பதம் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் பாகில் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா மாவு வந்து கையில் பிடிக்க வராது ஸோ தண்ணி போது கவனமாக இருக்கணும் தண்ணி குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு விரல்களில் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அழகாக உருட்டி நான் பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரியே மற்ற எல்லா மாவையும் ரெடி பண்ணிடுங்க இப்போது ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைகளை நான் ஒரு இட்லி தட்டு மேலே வச்சுருக்கேன் நம்ம எப்போவும் இட்லியை எப்படி வேக வைப்போமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த தட்டை வச்சு நம்ம எப்போவும் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரியே வேக வைக்க வேண்டியதான் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவே சூப்பராக சுவையாக கொழுக்கட்டைகள் தயாராகிடுச்சு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு குழந்தைங்களுக்கு கூட இதை தைரியமாக நம்ம கொடுக்கலாம் இந்த ஹெல்தியான ஒண்டர்ஃபுல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ